வெல்கம் டு ஆல். நாம் இப்போ பார்க்க போகிறது வந்து பிஸ்தா. அந்த பிஸ்தா பருப்பை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அது நம்ம சாப்பிட்றதுனால என்னென்ன பயன் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இது முதல்ல இது எங்கே கிடைக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஆசியாவினுடைய மேற்கு பகுதிகளில் வந்து இந்த பழம் கிடைக்குது. இது ஒரு பழம். இது இந்த பழத்தினுடைய உள்ளே இருக்கக்கூடிய அந்த கொட்டை தான் நம்ம இந்த பிஸ்தாவை நம்ம சாப்பிட்றது. இதை வந்து ரொம்ப அதை வந்து பக்குவப்படுத்தி அதை விற்பனை கொண்டு வந்துடுறாங்க. இதில் வந்து என்ன அப்படின்னு சொன்னால், உடலினுடைய அனைத்து பாகங்களுக்கும் இது வந்து ரொம்ப நல்லது. தானியங்கள் நமக்கு வந்து பருப்பு வகைகள் சாப்பிடும் பொழுது அனைத்துமே நமக்கு ஓரளவுக்கு நமக்கு நன்மையை கொடுக்கும். ஆனால் இது இந்த பிஸ்தாலனால் நமக்கு என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல வந்து இந்த இதில் என்னென்ன சத்து இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த பிஸ்தாவில் வந்து என்னென்ன சத்து இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, கால்சியம், இரும்பு, மெக்னீசியம், துத்தநாகம், செலினியம், இந்த மாதிரி சத்துக்கள் எல்லாமே இருக்குது. சில விட்டமின்ஸும் இதில் இருக்குது. இது நமக்கு தேவையான விட்டமின் இ கொழுப்பு சத்தும் இதில் நமக்கு கிடைக்குது. இதில் நமக்கு ரொம்ப முக்கியமாக அப்படின்னு சொன்னால், யார் இதை சாப்பிடணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இது குழந்தைங்களிலிருந்து பெரியவங்க முதல் கொண்டு இதை சாப்பிடலாம். இதனுடைய நம்மளுடைய நல்ல கொழுப்பு, இதில் இருக்கக்கூடிய கொழுப்பு வந்து நமக்கு உடலுக்கு தீங்கு தரக்கூடாத நல்ல கொழுப்பு தான் இருக்குது. கெட்ட கொழுப்பு இதில் இல்லை. அதனால் தைரியமாக இதை சாப்பிடலாம். அது மாதிரி என்ன, கண் கோளாறு இருக்கிறவங்க, கண் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, அந்த கண் போகிற அந்த மாகுளர் சிதைவு, கண்ணில் இருக்கக்கூடிய அந்த மாகுளர் சிதைவு, இவங்க எல்லாம் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால், இந்த பிஸ்தா பருப்பை வந்து சாப்பிட்லாம். சாப்பிட்டா கண்டிப்பாக அது வந்து நார்மலான கொஞ்ச நாள்லேயே வந்து இது வந்து குறையுது, கண் பார்வை வந்து சரியாயிடுது, அந்த கண்ணுடைய சிதைவு வந்து நார்மல் ஆயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இதில் விட்டமின் இ இருக்கிறதுனால தோல் வந்து நல்லா பளபளப்பாக இருக்கும். நமக்கு வந்து நம்ம சாப்பிட்ற ஒரு சிலருக்கு வந்து சுரசுரப்பான அந்த தோல் இருக்கும். இந்த பிஸ்தாவை நம்ம சாப்பிட்டு வரும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், அந்த தோல் வந்து என்ன ஆகுதுன்னா மென்மையாகிடுது. இது ஒரு நல்ல ஒரு இது. அதே மாதிரி இதய நோய் இருக்கிறவங்க, ஒரு சிலருக்கு வந்து இதய நோய் இருக்கிறவங்க வந்து இந்த பிஸ்தாவை தைரியமாக சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மற்ற பழங்களை விட, வேறு பல வகையான பழங்களை சாப்பிட்றத விட இந்த பிஸ்தா சாப்பிட்றதுனால நமக்கு இரத்த அழுத்தம் வந்து குறையுது அப்படின்னு ரொம்ப முக்கியமாக அதை சொல்கிறாங்க. அதனால் நம்ம இந்த பழத்தில் இருக்கக்கூடிய அந்த பிஸ்தா பருப்பை நம்ம சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப 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 நல்லது. இதில் வந்து தீய விளைவுகள் எதுவுமே கிடையாது, எல்லாமே நன்மைகள் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மீண்டும் இதே மாதிரியான தகவலோடு அடுத்த வீடியோவை சந்திக்கிறேன். நன்றி.